Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையானது 1/2 கிலோ தக்காளி, அத சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 6 பூண்டுப்பல் அத வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வெந்தய பொடி. இத வந்து வெந்தயத்தை வந்து எண்ணெய் விடாம வறுத்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், கடுகுளுந்து 1 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. தக்காளி தொக்குக்கு எண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அப்புறம் கடுகுளுந்து, அப்புறம் தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துருங்க. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லேசாக அப்படியே வறுத்து விடுங்க. எல்லாம் லேசாக வறுபட்டதும் தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு இதை மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்த தக்காளி இருக்கல இருக்க தண்ணியெல்லாம் வந்து கம்மியாகணும். இப்போ மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வெந்தய பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள். இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கிளறி விடுங்க. இது கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வேகட்டும். அந்த தக்காளியோட இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வரணும். அது வரைக்கும் அப்படியே அடுப்புலேயே வச்சு கிளறி விடுங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, பூரியோட சேர்த்து சாப்பிட்லாம். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 10 to 15 டேஸ் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இப்போ அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.